நாகப்பட்டினம் மாவட்டம் மகளிர் திட்டம் சார்பில் இளைஞர் திறன் திருவிழா நடைபெற்றது. நாகை ஏடிஎம் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார். பெண்களுக்கு அளிக்கப்படும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அதிக அளவில் பெண்கள் தொழில் முனைவராக உருவாகி வருகின்றனர் என்றும் இதன் தமிழகம் வளர்ச்சி பெறும் எனவும் ஆட்சியர் பேசினார். ஈடுபாடு இருக்கும், இதை நம்ம கத்துக்கிட்டா நம்ம சுயத்தொழிலோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோன்றுறத செயல்படுத்தும் விதமாக தான் இந்த திறன் மேம்பாடு பயிற்சி இந்த கொடுக்கப்படுகிறது. மூன்று திட்டங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, இடிஜிகேஒய், மார்க்செட்டிங், நம்ம ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் ஸ்கில் மிஷன், இவங்க மூணு பேர் மூலமாக நம்ம இந்த திட்டங்களை செயல்படுத்துகிறோம். இதில் உள்ள ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டும் நிறைய வித்தியாசம். இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து ஒரு வேளாண் மற்றும் மீன்வளம் சார்ந்த ஒரு மாவட்டம். மற்ற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், ஸோ அப்போது வேலைவாய்ப்புக்கு அதிகமான ஒரு தேவை இருக்கும், பட் இங்கே அது குறைவாக இருக்கும். பட் இது ஒரு பத்து வருஷத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னா நாகப்பட்டினம் நல்ல வளர்றதுக்கான வாய்ப்பு, சிபிசிஎல் போன்ற நிறுவனங்கள், அதே மாதிரி இப்போ வேதன செயல் மாதிரி நிறைய கைத்தறி சார்ந்த ஆலைகள்லாம் உருவாக ஆகும். ஸோ அப்போ நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாகிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். கொடுக்க போகிற அந்த ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையா ட்ரெயினிங் இப்போ ஆர்செட்டியில் ரெசிடென்ஷியல் கிடையாது, இங்கேயே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் மித்த நிறுவனங்கள்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் அடையாளம் ஜெல்சன் எஜுகேஷன் ட்ரஸ்ட், ஏஎஸ்சி, மாப்பாய் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் இல்லாட்டி வேறு ஒரு நகரங்களில் அவங்க ட்ரெயினிங் தருவாங்க. இப்போ ரெசிடென்ஷியல் ட்ரெயினிங் அங்கேயே தங்கி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அந்த ஒரு வட்டத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தாலும் முன்னேறவே முடியாது, வெளியே வரணும். இந்த உலகத்தில் வந்து நம்ம கிராமம் நம்ம ஊர் தான் எல்லாமே கிடையவே கிடையாது. இந்த உலகம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. யார் ஒருத்தர் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து வெளியே போகிறோமோ அவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வீட்லேயே இருக்கணும், நம்ம எல்லாருமே அப்படியே தான் ஒன்றாவே திட்டம் போனதெல்லாம் நடக்காத விஷயம். பிடித்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டும், அதுக்கு நாட்டுக்காக மாற்றம் சொல்கிறார். எதில் ஒரு நீங்கள் சிறப்பாக செய்தாலும் ஒரு முழு அர்ப்பணிப்போடு செய்தாலும் அது இந்நிகழ்ச்சியில் நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் மூலமாக இதுவரை 7505 பேர் பயிற்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் பயிற்சி பெற்ற 57 நபர்களுக்கு பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் வேலைக்கான பணி நியமன ஆணையை வழங்கப்பட்டது. மணியரசன் குடிவார் விசாந்தனி மணியரசன் தனுஷ்
பின்னர் திறன் பயிற்சி தொடர்பான கண்காட்சி மற்றும் வேலை வாய்ப்பு வழிகாட்டு மையங்களை பார்வையிட்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். நாகை மாவட்டம் நாகூர் அமிர்தா நகரில் பிரசித்தி பெற்ற கங்கை முத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் 3ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பால்காவடி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகூர் பண்டகசாலை தெருவில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் பால்காவடி, அழகு காவடி, ரதக்காவடிகளை எடுத்து பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி வழிபட்டனர். தாரத்தப்பட்டைகள் முழங்க நடைபெற்ற ஊர்வலமானது நாகூர் அமிர்தா நகர் ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தை வந்து சேர்ந்ததை அடுத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த மகிழி கிராமத்தில் புகழ்பெற்ற வால்முனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 32 அடி உயரத்தில் வால்முனீஸ்வரரின் பிரம்மாண்ட சுதையினால் செய்யப்பட்ட சிலை மிகவும் பிரபலமான ஒன்றாகும். கொரோனா தொற்று காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனி ஆண்டு திருவிழா கடந்த 17ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. முக்கிய விழாவான தீமிதி உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விரதம் இருந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீ மிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து பம்பை மேள வாத்தியங்களுடன் பூந்தேர் மற்றும் பூங்கரகம் புறப்பாடாகி அழைத்து சுற்றி வளம் வந்தது. அதை தொடர்ந்து வால்முனீஸ்வரர் மற்றும் காத்தாயி அம்மனுக்கு சிறப்பு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரைக்கு கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோவர் கிராஃப்ட் கப்பல் வந்துள்ளது. கடலிலும் நிலத்திலும் ரோந்து பணியை மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பல் ராமேஸ்வரத்திலிருந்து கோடியக்கரை வரை வழக்கமாக ரோந்து பணியில் ஈடுபடும். திடீரென்று கோடியக்கரைக்கு ரோவர் கிராஃப்ட் கப்பல் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்து வேதாரண்யம் வழியாக தங்கம் கடத்தும் நபர்களை பிடிக்க இந்த கப்பல் வரவழைக்கப்பட்டுள்ளதா, அல்லது எல்லை தாண்டி வரும் இலங்கை மீனவர்கள் மற்றும் கடல் வழியாக ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்காணிக்க இந்த கப்பல் வரவழைக்க வைக்கப்பட்டுள்ளதா, எவரேனும் வேதாரண்யம் கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்தால் அதற்கான பாதுகாப்பை பலப்படுத்த அந்த கப்பல் வந்துள்ளதா என தெரியவில்லை. இது குறித்து கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது வழக்கமான ரோந்து பணிக்காக மட்டுமே இந்த கப்பல் வந்துள்ளதாக தெரிவித்தனர். ரோவர் கிராஃப்ட் கப்பலில் இருந்து பணிக்கு வந்த வீரர்களும் கடலோர காவல்படை வீரர்களும் ஆலோசனை நடத்தினர். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.